பட் இருந்தாலும் இவங்களை பத்தி நல்லாவே தெரியும். எல்லாம் பார்த்த உடனே எனக்கு வாவ் அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கேன். பட் ஹாப்பி. ஹாய் சோல்ஜர்ஸ், என்னடா இது இந்த வீடியோவில் நம்ம வெளியே எங்கே நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம வித்தியாசம் ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது என்னென்னா, ஃபைனலிக்கு பிசி பில் பண்ணி தரப்போகிறோம். ஒரு பிசி இல்லை, மொத்தம் 6 பிசி. ஸோ இதுதான் லோட்லாம் ஏற்றி வச்சுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், கார் ஃபுல்லாக லோடு இருக்குது. இது பின்னாடி மட்டும்தான், இன்னும் முன்னாடி ஆள் உக்கறது கூட இடையில அந்த அளவுக்கு பிசி காம்பனன்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 6 பிசியுமே நம்ம இங்கே பில் பண்ண போகிறதில்ல, அவங்களோட ஸ்டூடியோக்கு போய் பில் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பேர் மீட் பண்ணலாம். ஸோ யார் யாரை மீட் பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லை அவங்க ஸ்டூடியோ எப்படி இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் நம்ம வீடியோவை பார்க்கலாம். அண்ட் மற்ற நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம அங்கே போயிட்டு எப்படி நடக்குது, என்ன ஆகுது அப்படின்றது எனக்கே தெரியாது. நானும் உங்களை மாதிரி தான் போக போகிறேன். சரி, ஓகே சோல்ஜர்ஸ், அங்கே போய் என்ன நடக்குது, எப்படி இதை பில் பண்ணுறோம், என்ன ஸ்பெக், அது எல்லாமே பேசலாம். A few minutes later. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ஸோ காம்பனன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு, கார் பேக் சைடில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற்ற போகிறோம், ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே சோல்ஜர்ஸ், அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்பனெட்ல அதே மேலே எடுத்துட்டு வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் ராஜ்புர இருக்காருங்க, அண்ட் உங்கள் பேர் திவ்யதர்ஷினி தானே, தேவதர்ஷினி, ஓகே அவங்களும் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 6 பிசியை பில் பண்ண போகிறோம். நான் வீடியோவில் முன்னாடி சொல்ல நினைக்கிறேன். ஸோ 6 பிசி, அண்ட் இதை பற்றி நம்ம மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல நம்ம ராஜ்புரோக்கிட்டையும் தேவதர்ஷினி ரெண்டு பேர்கிட்டையும் பேசுவோம். பாரத் ப்ரோ இல்லை, அவர் ஊருக்கு போயிட்டார். ஸோ அதனால தான் இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இதை பற்றி தெரியாது, பட் இருந்தாலும் இவங்களை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ எங்களோட யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரத் தான் அதிகமாக பார்க்குறேன் பிகாஸ் எனக்கு அந்த டெக்னிக்கல் வாய்ஸில் பெருசெல்லாம் தெரியாது. அதனால தான் இந்த பித்தா தெரியலாம் பார்த்த உடனே எனக்கு வாவ் அப்படின்ற மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். பட் ஹாப்பி. ஆனால் இதெல்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்கு 6 hours ஆகும் அப்படின்னாங்க. நான் வீட்டில் சிஸ்டம் அசம்பிள் பண்ண அப்படின்னா ஒரு 2 minutes, ஒரு 10 minutes டக்குடுங்க நம்ம அசம்பிள் பண்ணுறேன். அதெல்லாம் அந்த காலம், இந்த காலத்தில் என்னென்னமோ சுவிட்ச் போட்டிருப்பீங்க. இது என்னதுன்னு கேட்டால் என்ன சொன்னீங்க ஃபஸ்ட்டு, SSD இது கிடையாது, அதுவும் SSD தான். இது NVMe, M.2 NVMe தெரியாதுங்க எனக்கு, அடிக்கிறத தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. பட் இருந்தாலும் இவரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். வேறு எதாவது சொல்லணுமா? வேற எதுவும் சொல்லுவேண்ணா, இது போதும். கண்டிப்பா. ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா பிசியை பில் பண்ணுவோம். முதல்ல அதுக்கு முன்னாடி என்னென்ன காம்பனன்ட் போடுறோம் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன காம்பனன்ட் போடுறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடிகே ஆஃபர்ஸ். ஸோ சிடிகே ஆஃபர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே இவங்களை பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம். சிடிகே ஆஃபர்ஸில் நிறைய கீஸ் கம்மி விலையில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக விண்டோஸ் 10 Pro OEM கீ கம்மி விலையில் கிடைக்கும். கீழே இருக்க லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 10 Pro OEM கீ பை பண்ணுற பேஜ் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் நம்மளோட ATD அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப் கிடைக்கும். இதுக்கப்புறமா உங்களோட பேமெண்ட் கேட்வே சூஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப்பில் போட்டிங்கன்னா உங்களோட பிசி ஆக்டிவேட் ஆகிடும் விண்டோஸ் 10. இதுதான் ஒரே சீப்பான விண்டோஸ் 10 கீ வாங்குற வழி. நம்மளோட கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், நாம் இப்போ பிசியை பில் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசியை பற்றின விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றியும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா. ஸோ அதை நான் இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல்லேருந்து பாரத் ப்ரோ வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பிசி வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதில் 4 பிசி வந்து நார்மல் எக்ஸல் அண்டு எம்எஸ் ஆஃபீஸ்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வந்து எடிட்டிங்காக அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, ரெண்டுத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ப்ரோ வச்சுருக்கீங்க, என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயமா கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார்னா, எடிட்டிங்க்கு ஒரு 120-150 பண்ணால் போதும், அதே மாதிரி இந்த எக்ஸல் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ்க்கு ஒரு 50K வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 50K ஆயின் 1 பிசி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுக்கலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்டார். பட் அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, 50K பண்ணுற பிசியை வச்சு நீங்கள் எடிட்டிங் கேமிங் எல்லாமே கூட பண்ணிக்கலாம்.
ஏன்னா அந்த அளவுக்கு பிசி பில்ட் பண்ணா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கான ஸ்பெக் அண்ட் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற விஷயங்களை அவருக்கு ஷேர் பண்ணக்கப்புறம் அவருக்கு ஓகே என்ன உடனே இந்த பிசியை நாங்கள் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி இன்னைக்கு நாம எத்தனை பிசி பில்ட் பண்ண போகிறோம்? மொத்தம் 6 பிசி. அதில் 4 50K பிசி பில்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் இல்லாமல் எக்ஸல் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் பேசிக் யூஸ்க்காக கேட்டதாக பார்த்தீங்களா அந்த பில்ட். அதே மாதிரி 2 பிசி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வீடியோ எடிட்டிங்காக தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பிசி பில்ட் பண்ண போகிறோம். பட் நான் 6 பிசி உங்ககிட்ட பில்ட் பண்ணுற காமிச்சேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டுத்தை பற்றியும் முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் சில புது காம்போனன்ட்ஸ் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பிசிபியில் யூஸ் பண்ணால் சில காம்போனன்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அதை நம்ம பேசுவோம். அதை பற்றி முதல்ல நாம் ப்ராசர்லேருந்து போவோம். எப்பயும் போல் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 140K எடிட்டிங் பிசிக்கு நம்ம யூஸ் பண்ணது ரைசன் 9 3900X. இந்த ப்ராசரை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். பட் இந்த 50,000 பிசிக்கு யூஸ் பண்ண ப்ராசரை பற்றி எனக்கு நிறைய சொல்லணும், ஏன்னா இது புதுசாக ரிலீஸ் ஆனது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வாரம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசர் ரிலீஸ் ஆகி. இது என்ன ப்ராசர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் கடி கையில் தனியாக வச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசர் வந்து AMD-யோட ரைசன் 5 Pro 4650G. இந்த ப்ராசர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதே ரொம்ப ரொம்ப அதிசயம், ஏன்னா இந்த ப்ராசர் பாக்ஸோட கூட வராது, தனியாக வெறும் ப்ராசர் மட்டும்தான் வரும். ஈவன் இந்த அட்டை கூட வராது, இந்த பிளாஸ்டிக் கூட வராது, தனியாக ப்ராசர் மட்டும் தருவாங்க. நான் என்கிட்ட இருந்த ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை நான் இதை போட்டு வச்சுருக்கேன் சேஃப்டிக்காக. அண்ட் கூலர் ஆஃப்கோர்ஸ் தருவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ரைசன் 5 தர கூலர் ஒன்று தராங்க. இது எல்இடிஸ் எதுவுமே கிடையாது. பட் இந்த ப்ராசருக்கு இது ஓகே தான். இதுக்கு மேலே இந்த ப்ராசரை பற்றி பேசுகிறோன்னா இது ஒரு ரைசன் 5 6 Core 12 Thread APU. இது சிபியு கிடையாது, ஆக்சுவலாக இது ஏபியு. கடைசியாக ஜிடி முடிந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமே ஒர்க் பண்ணும் AMD ப்ராசர். அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸும் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ப்ராசர் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் கேமிங்காக பில் பண்ண போகிறீங்கன்னா இது வாங்காதீங்க, 3600 போயிடுங்க, ஏன்னா இல்லை கேஷ் ரொம்ப கம்மி. அதனால் பார்த்தீங்கன்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போடும்போது. பட் இதுவே நீங்கள் வீடியோ எடிட்டிங் அண்ட் ப்ராடக்டிவிட்டிக்காக ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராசர் போகலாம். ஸோ இந்த ப்ராசர் பற்றி ரொம்ப நேரம் பேசிட்டேன், இப்போ நாம இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ப்ராசரோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 18,000 ஒரு 20,000 ரேஞ்சில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் எந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கலாம், அது இடத்தையும் டைமையும் பொறுத்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் இந்த ரைசன் 9 3900X பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இது ஒரு 43,000-45,000 வரைக்கும் கிடைக்கும், அதுவும் இடத்த பொறுத்து டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவதாக நாம மதர் போர்டு பற்றி பார்ப்போம். இந்த ரெண்டு பிசிக்கு என்னென்ன மதர் போர்டு போட்டிருக்கோம் அப்படின்ற விஷயம் தான். முதல்ல நாம 140K ஒர்க் ஸ்டேஷனுக்கு என்ன மதர் போர்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டோட RS B550 RS Pro AC. இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லை இந்த VRM பற்றி தனித்தனியாக பிரித்து பேசியாச்சு. அது மட்டும் இல்லை இந்த மதர் போர்டு ஆல்ரெடி வேறு ஒரு 3950X பில்லே யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே வேல்யூ ஃபார் மணி 18,500 தான் இந்த ப்ரைஸு. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இது வேறு லெவல் ஒர்த்து தான், ஏன்னா VRM உண்மையாகவே 12+2 இதுக்கு போதுமான VRM. பட் 18,500 இதை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, உண்மையாகவே இது நல்ல மதர் போர்டு, நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இதை பற்றி நிறைய வீடியோவில் பேசியாச்சு, அந்த வீடியோவில் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்லாம் ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இந்த 50,000 பிசி யூஸ் பண்ண மதர் போர்டு என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நாம் யூஸ் பண்ணது ஜிகாபைட்டோட B550M DS3H. இது வைஃபை மதர் போர்டில் நான் வைஃபை தான். அதாவது பார்த்தீங்கன்னா B550 இருக்கிறதுல சீப்பஸ்ட் மதர் போர்டு இது தான். பட் பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் 4650G உண்மையாகவே நல்ல மதர் போர்டு. இதில் உங்களுக்கு 2 M.2 ஸ்லாட் இருக்குது, ஒன்று நார்த் பிரிட்ஜில் கனெக்டாக இருக்கும், இன்னொன்று சவுத் பிரிட்ஜில் கனெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் Type-C Gen 2 USB Gen 2 கிடையாது, வெறும் Gen 1 3.2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HDMI அண்ட் DVI இருக்குது. ஏன் HDMI DVI இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா நம்ம போட போகிறது APU, கிராஃபிக்ஸ் கார்டு போட போகிறதுல கண்டிப்பாக இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் நம்மளை மாட்டுறேன், அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இதோட VRM பற்றி பேசுகிறேன்னா இதில் மொத்தம் 8 phases இருக்குது. இதில் 5 phases V-Core-க்கும் மீதி இருக்க 3 SoC-க்கும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே WS வச்சு தான் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் ஃபேசஸ் கிடையாது. அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் இதை பற்றி இன்னொரு டீடைல் சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால் அந்த டீடைல்லாம் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இதுவே அதுக்கு போதும். அண்ட் உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், ஏன் ப்ரோ B550 போகிறது பதிலாக 450 போயிருந்தால் வைஃபையும் கிடச்சிருக்கும் இந்த ரேட்டுக்கு, ஏன்னா இது ஒரு 9,500 மதர் போர்ட் அண்ட் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கிடச்சிருக்குமே அப்படின்னு கேட்டிருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 4650G ப்ராசர் எதுவுமே B450 A320 மதர் போர்ட்ஸும் ஒர்க் ஆகாது, A520 B550 X570 மதர் போர்ட்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதில் தான் நம்ம B550 போயிருக்கோம்.
ஏ 520 கூட போயிருப்பேன் பட் இதில் ஓகலாக்கி சாப்பிட்ணும்னா அதை சப்போர்ட் பண்ணாது. இப்போ நம்ம இந்த ரெண்டு பீஸ்க்கும் யூஸ் பண்ண ரேம் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதல்ல 140K ஒர்க் ஸ்டேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா 2 16 GB ஜிஸ்கிலோட 3000 MHz ரேம் மொத்தம் 32 GB. நாம ஏன் 3200 போலனா ஃபஸ்ட் ரீசன் எனக்கு கிடைக்கல. அண்ட் அதர் ரீசன் என்னன்னா எடிட்டிங்க்கு பெருசாக ரேமோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சைஸ் தான் முக்கியம், ஸ்பீடு முக்கியம் இல்லை எடிட்டிங்க்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் ஈச் 5500 6000 ரேஞ்சில் கிடைக்கும் அப்ராக்ஸா. அண்ட் 50 ரூபாய் பிசிக்கு ஒரே ஒரு சிங்கிள் 8 GB 3200 MHz போயிருக்கும். ஃபியூச்சரில் வேணும் அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ நம்ம அதில் எடிட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் எக்ஸல் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சிங்கிள் 8 GB போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய் தான், 3200 MHz. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பற்றி பார்ப்போம். நம்மளோட ஒர்க் ஸ்டேஷன் அதாவது 140K பிசிக்கு 2 TB ஹார்ட் டிரைவ் ஃபார் ஸ்டோரேஜ் அண்டு சாம்சங் 970 EO+ NVMe SSD ஃபார் OS. அதை பார்த்தீங்கன்னா இது ரெண்டு காம்பினேஷன் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பிசியில். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு 9000 ரூபாய்க்கு வித்துட்ருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் தான், அதாவது 2 TB ஹார்ட் டிஸ்க். அண்ட் நம்மளோட 50000 ரூபாய் பிசியில் 240 GB கலர்ஃபுல் SSD. கலர்ஃபுல்லாக என்ன ப்ரோ புது ப்ராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா புது ப்ராண்ட்லாம் ரொம்ப நாளாக தான் இருக்குது, இந்தியாவுக்கு புதுசு இப்போ தான் வந்திருக்கு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேம் தான், எல்லாருமே ஒரே இடத்துல தான் OEM பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான் சேம் தான், பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது கிங்ஸ்டனை கம்பேர் பண்ணும்போது. இந்த 240 GB SSDயோட ப்ரைஸ் 3000 ரூபாய். அண்ட் இந்த 1 TB ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் 3500 ரூபாய். இப்போ நாம் நம்மளோட ரெண்டு பீஸுக்கும் யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு பற்றி பார்ப்போம். ஸோ 140K ஒர்க் ஸ்டேஷனுக்கு RTX 2060 யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு கேள்வி வர்றா, நீங்களே தான் ப்ரோ சொன்னீங்க கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எடிட்டிங்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் தேவையில்லைன்னு சொல்ல, தேவை பட் கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தால் ஏன் 2060 வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்னு உங்களோட கேள்வி இருக்கலாம். பட் அதுக்கு நான் சொல்கிற ஆன்சர் என்னென்னா, நாங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு 1660 சூப்பர் போகலான்னு இருந்தோம், அது 21000 ரூபாய். பட் RTX 2060 28000 ரூபாய்க்கு தான் விற்குது, கிட்டத்தட்ட 7000 ரூபாய் தான் வித்தியாசம். அதுக்கு நமக்கு RTX கார்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு என்விடியா RTX கிராஃபிக்ஸ் கார்டுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஃபீச்சர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு தான் RTX கார்டு போட்டோம். அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 28000 ரூபாய். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 6 GB VRAMோட வருது. அண்ட் இது ஒரு RTX கார்டு, RT4 டென்சர் கோட் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்மளோட 50000 ரூபாய் பிசிக்கு நம்ம என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிருக்கோன்னு கேட்டிங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணல, ஏன்னா அந்த ப்ராசர் ஒரு APU, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசர்லேயே கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போதைக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு போதுமானது. ஈவன் கேமிங்குமே 30 FPS நீங்கள் ஆடலாம் அந்த இன்டகிரேட்டட் ரேடியன் கிராஃபிக்ஸோட. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ரெண்டு பீஸிங் யூஸ் பண்ண கூலர்ஸ் தான். ஸோ 140K ஒர்க் ஸ்டேஷனுக்கு நம்ம டீப் கூல் கேஸ்டல் 240EX ஒயிட்டு. ஸோ நம்மளோட கேஸும் ஒயிட்டு தான், நான் அடுத்து அதான் காட்ட போகிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 8800 ரூபாய் ரேஞ்சு கிடைக்கும் ஒயிட்டுனால. ஒயிட் இல்லாமல் நார்மல் எடிஷன் கம்மி தான், இதோட ரேட்டு கம்மி தான், கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வித் RGBயோட வரும், RGB ஃபேன்ஸோட, பட் இதில் RGB ஃபேன்ஸ்லாம் வராது, பட் ஒயிட்டாக இருக்கும் கூலர். இது ஒரு 240 mm ரேடியேட்டர். இதில் பம்ப் எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ் நான் யூஸ் பண்ண கூலர்ஸில் கூலரோட பம்பு தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா வோல்வரின் படத்தோட கிளைமேக்ஸில் வர டனல் மாதிரி இருக்குது, உண்மையாக சூப்பராக இருக்குது. அண்ட் இதை நீங்கள் கஸ்டமர் பண்ணிக்கலாம், இது நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம இதை பற்றி அப்புறமா பேசலாம். அண்ட் நம்மளோட 50000 PCக்கு யூஸ் பண்ண கூலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கூலர் தான். இது ரைஸ் ஸ்டெல்த் கூலர். இது பார்த்திங்கன்னா RGBலாம் கிடையாது, ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இது நார்மல் கூலர். ஸோ இதில் பெருசாக எதுவுமே கிடையாது சொல்கிறதுக்கு. அண்ட் இது ஃப்ரீயும் கூட. இப்போ நம்ம இந்த ரெண்டு பீஸையும் யூஸ் பண்ண PSU அதாவது SMPS என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 140K ஒர்க் ஸ்டேஷனுக்கு எடிட்டிங் பிசிக்கு 700W GB SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரான் சர்டிஃபைட். அதே மாதிரி 50K பிசிக்கு சேம் GB ப்ரான் சர்டிஃபைட் 550W யூஸ் பண்ணியிருக்கோம். இது செமி ஆர் ஃபுல்லி மாடலர் கிடையாது, பட் இந்த SMPS வந்து செமி மாடலர் ப்ரான் சர்டிஃபைட். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த SMPS கொடுக்குற பவர் கார்டு பார்த்தீங்கன்னா கிரைண்டருக்கு கொடுக்குற பவர் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க, உண்மையாக அதை யூஸ் பண்ணவே முடியல. GB இதை பார்த்தாங்கன்னா GB யாராவது பார்த்தாங்கன்னா முதல்ல அதை மாற்றுங்க. நீங்கள் UK டைப்பே கொடுத்தாலும் ஓகே தான், அதுக்கும் கன்வெர்ட் வாங்கி போட முடியும். பட் நீங்கள் கூட கிரைண்டர் பின்னுக்கெலாம் கண்டிப்பாக கன்வெர்ட் இந்தியாவில் வாங்கி போட முடியாது. அதே மாதிரி கிரைண்டர் பின்லாம் எல்லா இடத்துக்கும் வச்சுக்க மாட்டாங்க. முக்கியமாக கிரைண்டர் பின் எதுக்கு நாங்கள் PCக்கு நாங்கள் போடணும், தேவையில்லை 16 amp. ஸோ அது கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் மேபி. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா USB பின் தருவாங்க. இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன விஷயம்னா இதில் எர்த்தே இருக்காது, எர்த்துனா உங்களோட பிசி ஷாக் அடிக்கும். இதுவும் தப்பாக தான் கொடுக்குறாங்க, ரெண்டுமே யூஸ்லெஸ். அந்த பவர் கார்டு டென்ஷன் ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேறு பவர் கார்டு வாங்க வேண்டியது இருக்கும், இல்லைனா அடாப்டர் ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கும். இதுக்கு கோசர் அண்ட் கூலர் மாஸ்டர் மாதிரி நார்மலான UK டைப் கொடுத்துடலாம். பட் மற்றபடி SMPS ரெண்டுமே சூப்பர் தான், நல்ல SMPS தான். இந்த ப்ரைஸ்க்கு ப்ரான் சர்டிஃபைட் செம் மாடலர் எதுலேயுமே கிடையாது. அதே மாதிரி இந்த ப்ரைஸ்க்கு ப்ரான் சர்டிஃபைட் SMPS 550 எதுவுமே கிடையாது.
ஸோ இந்த ப்ரைஸ் சொல்லும் போது இதோட ப்ரைஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5200 அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ் தான். இப்போ நான் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் தான், அதாவது கேபினட் தான். நம்மளோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு அதை பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பிசிக்கு நம்ம யூஸ் பண்ணது என்னன்னா டீப் கூலோட மேட்ரிக்ஸ் 55 ஆட் ஆர்ஜிபி 3F. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து ரொம்ப லென்த். அதே மாதிரி இந்த கேபினெட்டில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, ஒயிட் ஒன்று, பிளாக் ஒன்று, 3 ஆர்ஜிபி ஃபேன் வச்சு ஒன்று, ஃபேன் வைக்காமல் ஒன்று, இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் நிறைய இருக்குது. பட் இந்த கேபினெட் 3 ஃபேன் வச்சு ஒயிட் கலர் கேபினெட், உண்மையாக சூப்பராக பார்க்கறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதோட ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 3 ஏஆர்ஜிபி ஃபேன்ஸ் இருக்குது, பார்த்தீங்களா சமையலில். ஸோ 3 ஏஆர்ஜிபி ஃபேன்ஸ் உண்மையாக சூப்பராக இருக்கும். பம்ப் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதில். ஆக்சுவலாக இந்த பிசி பில் பண்ண பிசி, பில் பண்ணாத இன்னொரு பிசி இருக்குது, அந்த பிசி தான் உங்களுக்கு பில் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ. ஏன்னா நம்ம 6 பிசி பில் பண்ண போகிறோம், இந்த பிசி மட்டும் 2 பிசி. ஸோ அதனால் நோ வரிஸ். ஸோ இந்த கேஸை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃப்ரண்ட்லேயும் கிளாஸ், இந்த பக்கமும் கிளாஸ். பட் நான் கிளாஸை கழித்து வச்சுருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6700. இப்போ மேபி ரேட் அதிகமாகலாம், இல்லை கம்மியாகவும் ஆகலாம் ஃப்யூச்சரில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது சிப்ட்ரானிக்ஸோட MX2 கேஸ். அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து நம்மளோட 50,000 பிசிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800 தான். அண்ட் இந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஆன்டெக்கில் NX200 இருக்கும், பட் அதில் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் தான் தருவாங்க. ஆனால் இந்த கேஸில் டெம்பர் கிளாஸே தராங்க. நான் இது வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல கேள்வி வச்சுட்டேன், ஏன்னா உங்களுக்கு கேமரா நல்லா தெரியாது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஜிபி ஃபேன் தராங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டு இடத்துலையுமே ஆர்ஜிபி இருக்குது. பட் இதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது, பட் இங்கே இருக்க ஆர்ஜிபி ஸ்ட்ரிப் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது அப்படியே தான் இருக்கும், சுத்தமும் சுத்தாது. ஃபேன் சுத்தம், பட் அந்த ஆர்ஜிபி வந்து ரிங் எலிட்டு வந்து சுத்தாது. பட் இருந்தாலும் இந்த 2800 இது மோர் தென் எனஃப், உண்மையாக சூப்பராக இருக்குது. பில்டு குவாலிட்டியும் கூட பிஎஸ்சி ஷ்ரௌடும் தராங்க, அண்ட் டெம்பர் கிளாஸும் தராங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி ஸ்ட்ரிப் இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி ஃபேன் இருக்குது. இதுக்கு மேலே இதில் பெருசாக தரத்துக்கு வரது இல்லை இந்த ப்ரைஸில். அண்ட் இதோட ப்ரைஸ் ஏற்கனவே சொன்னது தான் 2800. ஓகே சோல்ஜர்ஸ், கடைசியாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸ். பொதுவாக பிசி பில்லான மானிட்டர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டேன், பட் இதுக்கு தான் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த ஃபைலுக்கு நம்ம பண்ணி கொடுத்ததில் இந்த மானிட்டர் ஒன்று. ஆக்சுவலாக இந்த மானிட்டர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் மொத்தம் 6 மானிட்டர் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரேமில் தெரியுதான்னு தெரில, ஜூம் அவுட் பண்ணால் தெரியும் நினைக்கிறேன் மேபி. ஸோ இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது அப்பையும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெரியுதா? ஓகே ஃபைன், அப்படியே இப்போ பழையபடி மாற்றிருங்க. இந்த மானிட்டரை பற்றி சொல்லணும்னா இது ஒரு 1080p ஃபுல் HD 99% SRGB கலர் கேலிபிரேட்டர் பெசில்லெஸ் அண்ட் டிஸ்பிளே போர்ட் HDMI போர்ட்டோடு வர பெஸ்ட் பட்ஜெட் மானிட்டர். இந்த மானிட்டரை நீங்கள் ப்ராடக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ஒரு SRGB 99% கலர் கால்குலேட் மானிட்டர். அது மட்டும் IPS வியூவிங் அங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், கலரும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதனால தான் இதை நான் சஜஸ்ட் பண்ணேன். இதே பேனலோட LG-ல 24MK 600M இருக்குது, ஃபேக்ட்ரி ஓவர் கிளாக். பட் இது பார்த்தீங்கன்னா 60Hz தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் 74Hz வரைக்கும் ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம், என்னுடைய கண்ட்ரோல் பேனலில். பட் அதெல்லாம் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது, வெறும் ஒரு 15Hz. நான் மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த மானிட்டர் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், ஏன்னா உண்மையாகவே இந்த ப்ரைஸ்க்கு இது உண்மையே ஒர்த்து. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 9800 10000 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மானிட்ரு இந்த செக்மெண்ட்டில். ஓகே சோல்ஜர்ஸ், காம்பனன்ஸ் பற்றிலாம் பேசியாச்சு. அது மட்டும் இல்லாமல் பிசி எத்தனை பிசி பில் பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இந்த பில் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 6 பிசியும் பில் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பிசியை பில் பண்ணுறோம் அப்படின்றத டைம் லாப்ஸாக நீங்கள் இப்போ பார்க்கலாம். Thank you.
ஓகே சோல்ஜர்ஸ், ஒரு வழியாக பிசியை பில் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் 2 மணிக்கு நாங்கள் வந்திருந்தோம். இன்றைக்கி அதாவது அடுத்த நாள் காலைல 10 மணி ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா பிசியும் பில் பண்ணியாச்சு. பின்னாடி தெரியும் இந்த 2 140K ஒர்க் ஸ்டேஷன், அதை போய் எடிட்டிங் பிசி. அண்ட் இந்த நாள் பார்த்தீங்கன்னா நார்மல் பிசி, அதை பார்த்தீங்கன்னா 50,000 பட்ஜெட் நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா. ஸோ அதுதான் மொத்தம் 6 பிசி. சரி, இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக பெஞ்ச் மார்க்ஸ் தான். ஸோ இந்த 2 பிசியோட பெஞ்ச் மார்க்ஸ் என்ன, எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற விஷயம் நம்ம பார்த்தாங்க இல்லையா. ஸோ இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கேமிங் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ, சினி பெஞ்ச், பிளெண்டர், இது எல்லாத்தோட பெஞ்ச் மார்க்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி ஓகே, இப்போ நாம் பெஞ்ச் மார்க்ஸ் பற்றி பார்க்கலாம். பெஞ்ச் மார்க்கில் எப்பயும் போல் சினி பெஞ்ச் R15லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்கள் ரைட் சைடில் இருக்கிறது 140K ரேட்டிங் பிசி, லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்மளோட 50K நார்மல் பிசி. பட் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1650 சூப்பர் அண்ட் ஒரு 8GB ரேம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட ஸ்பெக் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட்ஜெட்டும் இன்க்ரீஸ் ஆகும் தான். ஆனாலும் நாங்கள் ஏன் இதை பண்ணோன்னா, இந்த பிசியை ப்ராடக்டிவிட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் கிராஃபிக்ஸ் கார்டாவது வேணும், அதே மாதிரி ஒரு 8GB ரேம் தேவைப்படும். ஏன்னா ப்ரீமியர் ப்ரோக்கு மினிமம் 16GB ரேமாவது வேணும், இல்லைனா மெமரி த்ராட்டில் ஆகும். அதனால தான் 16GB ரேம் அண்ட் 1650 சூப்பர் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெஞ்ச் மார்க் முடிஞ்சிட்டு ரிசல்ட் வந்துடுச்சு. 3900X எப்பயும் போல 3100+ ஸ்கோர் கிடச்சிருக்கு. அண்ட் ரைசன் 5 4650G பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 கிடச்சிருக்கு. இது ரெண்டுமே நான் ஓசி. அதே மாதிரி சிங்கிள் கோர் பார்த்தீங்கன்னா ரைசன் 9 201 அண்ட் 4650G 187 ஸ்கோர்ஸ் கிடச்சிருக்கு. சிங்கிள் கோர் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இது ப்ராடக்டிவிட்டிக்காக பண்ண பிசி. இதுவே நாம கேமிங் அண்ட் ரியல் டைம் ரெண்டரிங்காக பண்ணியிருந்தோம்னா இந்த பிசியை, சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். பட் இப்போதைக்கு நமக்கு முக்கியமான விஷயமே கிடையாது. இப்போ நம்ம சினி பெஞ்ச் R20 பற்றி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரைசன் 9 பிசியில் 7141 CPU மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 4650G 3461 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் சிங்கிள் கோரும் பார்த்தீங்கன்னா ரைசன் 9 505 அண்ட் 4650G 486 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ரைசன் 9 வந்து எந்தளவுக்கு பெரிய ப்ராசஸர். அண்ட் ரைசன் 5 நல்ல ப்ராசஸர் தான், பட் ரைசன் 9 கூட கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஏன்னா இது ப்ரைஸும் கம்மி, கோர் கவுண்ட் எல்லாமே கம்மி. கடைசியாக நீங்கள் எதிர்பார்த்த ப்ரீமியர் ப்ரோ ரெண்டரிங். ஸோ ப்ரீமியர் ப்ரோ எந்தளவு பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம், டைம்லைன் கண்டிப்பாக பக்காவாக தான் இருக்கும், ஏன்னா இது ஒரு 12 Core 24 Thread ப்ராசர். அதே மாதிரி அது பார்த்தீங்கன்னா 6 Core 12 Thread ப்ராசர். இதனால மல்டி டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிசி நம்ம பில்ட் பண்ணது ப்ராடக்டிவிட்டிக்காக மட்டும்தான். அதனால் இதில் நாங்கள் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணலை, பெஞ்ச் மார்க்ஸ் எதுவுமே, ஏன்னா எங்களுக்கு டைமும் இல்லை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த பிசியை பில் பண்ணி முடிக்கிறதுக்கு நைட்டு ஃபுல்லாக கண்டு முடிச்சு பில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே எங்களால் ஒர்க் பண்ண முடியாது, வி நீட் ரெஸ்ட். ஸோ அதனால் இந்த பெஞ்ச் மார்க்கை இதோட முடிச்சுக்கிறோம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்ஸ் அண்ட் கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட அமல் ப்ரோ இருக்கார் ஃபைனல் டீமில் இருந்து. ஹாய் ப்ரோ. ஸோ நேற்று வந்து பில் பண்ணி கொடுத்தோம், அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் டீம்லேருந்து கான்டாக்ட் பண்ணியதாங்க முன்னாடியே. ஸோ வந்து பில் பண்ணி 6 பிசி பில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் நம்ம சேனல் எப்படி கண்டுபிடிச்சாங்க தேடி யூடியூப்பில், அந்த விஷயம்லாம் சொல்லுவார் நம்ம அமல் ப்ரோ. அப்படியே சொல்லுங்க ப்ரோ. எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 சிஸ்டம் வந்து பில் பண்ணுறதுக்கான ஒரு நீடு இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு நல்ல டீம் வந்து நாங்கள் தேடிட்டு இருந்தோம், சிஸ்டம் பில் சிஸ்டம் பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு டீம் வந்துட்டு எங்களுக்கு தேடிட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் நாங்கள் வந்துட்டு A2D யூடியூப் சேனலை வந்து நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம். பார்த்துட்டு இவங்களோட இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. அவங்க சிஸ்டம் பில்ட் அதை தாண்டி வந்துட்டு சிஸ்டம் பற்றி நிறையா இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வந்துட்டு நிறையா அவங்க ஷேர் பண்ணுவாங்க அவங்க சேனலில். அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. சிஸ்டம் மட்டும் இல்லாமல் ஒரு கேமிங், இப்போ நல்லா நீங்கள் ஒரு கேம் விளாட்றீங்கன்னா வந்து இந்த கேம் வந்து எப்படி ஹேங் ஆகாமல் விளாட்லாம், ஸோ அதுக்கு வந்து என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி போர்டு யூஸ் பண்ணலாம், ஸோ என்னென்ன மாதிரி டெக்னாலஜி வந்து நம்ம வந்து சிஸ்டமில் வந்துட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணலாம் அப்படின்ற நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம A2D சேனலில் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம நந்தகுமாரை வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம். பண்ண உடனே நேற்று ஆஃப்டர்நூன் ஒரு 2:00 வந்தாங்க டீம், நந்தகுமார் டீம் வந்தாங்க. வந்துட்டு நம்மளுக்கு
டூ ஓ கிளாக் வந்து அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டூ ஓ கிளாக் ஆரம்பிச்சு இப்போ மார்னிங் ஒரு 10:30 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 10:30 வரைக்கும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேயுமே ஃபிட்டப் ஆகாமல் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு 6 சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 4 சிஸ்டம் காமன் சிஸ்டம், அப்புறம் 2 பிசி பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கான பிசி. ஸோ அதோட பெஞ்ச் மார்க் டெஸ்ட்டுமே எனக்கு இப்போ நந்தகுமார் வந்து போட்டு காட்டினார். நானும் எங்கள் எடிட்டிங் டீம் எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம், சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நிறையா ஃபுல்லாக ஹேங் ஆகும், அது நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு, ஏன் அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏடிடி சேனல் வந்துட்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் மட்டும் தர்றதில்ல, அவங்க வந்துட்டு அந்த கேம் ஸ்டோரிஸ் வந்து நிறையா சொல்லியிருக்காங்க. அவங்க சேனலில் வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு கேம் ஸ்டோரிஸ் பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்புறம் கேமிங் பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதில் வந்துட்டு ஒரு ஒரு லெஜண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு ஏடிவிடி சேனலில் வந்து தொடர்ந்து பாருங்கள். அதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும், சிஸ்டம் பற்றின இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் கேமிங் பார்த்தினா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் ஏடிவிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணி அவங்க சேனலில் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் ப்ரோவே சொல்லிட்டாரு. ஸோ அதுதான் அதுக்கப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி சேனல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே லிங்க் எதுக்கும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா, தெரிஞ்சிருக்கும் மேபி, தெரியாமல் இருந்ததுனால் மேபி தெரியாமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களே இந்த மாதிரி நிறைய வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட. சரி, ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.